வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. கிரேப் கிரேவி செய்ய போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நண்டை மேல் ஓடு எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சில்வர் கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் பாதி குக் ஆனதும் 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதும் 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் ஹோம் மேட் தனியாக தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா அந்த மசாலாலாம் அதில் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நண்டு குக் ஆகி கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். 1 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொதிச்சோன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.